ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சொரக்காய் பருப்பு போட்டு ஒரு சூப்பரான கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய ஒரு சொரக்காயை வாங்கி அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரெண்டு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்றைக்கி நான் பருப்பு போட்டு எப்படி கூட்டு வைக்கலான்னு காட்டுறேன். இப்போது நம்ம இந்த கட் பண்ண பாதி சொரக்காயை மட்டும் எடுத்து தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-20 சின்ன வெங்காயம், அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன டம்ளர் அளவில் 1/4 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் அளவு துவரம்பருப்பு, அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 15-20 நிமிஷம் ஊறுனா போதும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி அதையும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுரக்காய் அதையும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அடுத்ததாக 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கருவேப்பிலை உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய்த்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இப்போது காயும் பருப்பும் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போது குக்கரை மூடி போட்டு 2 அல்லது 3 விசில் வச்சா போதும், சுரக்காயும் பருப்பும் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில் வந்துருச்சு. சிம்மிலேயே வச்சு விசில் விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் ஒரு கரண்டிட்ட எடுத்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பருப்பு நல்லா மசஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் மத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரவும் அதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தாளித்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுரக்காய் பருப்பு கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான ரெசிபியும் கூட. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதில் நிறைய நீர் சத்தும் இருக்குது. நல்லா வாழையில் போட்டு இந்த மாதிரி கூட்டு வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.